நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அந்த ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருங்க. அவர் செஞ்சு முடிச்ச அந்த ஒரு வேலையோட வல்லமையை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீனா உன் வாழ்க்கை இப்ப இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஆதாம் செஞ்சா தண்டனை உனக்கு அப்படின்றத சொல்லி கொடுத்த கிறிஸ்தவம், இயேசு செஞ்சா ஆசீர்வாதம் உனக்கு அப்படின்றத இந்த உலகத்துக்குள்ள கேரி அவுட் பண்ணி கடைசி வரை கொண்டு போல. அதனால் ஆதாம் தப்பு செஞ்சா தண்டனை மட்டும் எனக்கு, இயேசு நல்லா வாழ்ந்து சிலுவையில் செத்தாருனா அது ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கிடையாது, நான் நல்லா வளர்ந்தா தான் எனக்கு ஆசீர்வாதம். நான் அடி வாங்கிறதுக்கு எந்த தப்பும் பண்ணவே வேண்டாம், ஆனால் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு எல்லா நன்மையும் பண்ணணும். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இஃப் யூ நோ த கனெக்டிங் பாயிண்ட்டு அட் த ஃபோக்கஸிங் பாயிண்ட்டு த்ரூ விச் யூ ஆர் கோயிங் டு பி பிளஸ்டு ஆர் பீயிங் பிளஸ்டு, த வேர்ல்ட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு வெரி சூன். அது ஒன்றை நீங்கள் புரிந்து கொண்டால் என் அன்புக்குரியவர்களே, திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஓகே, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. என்ன பவுல் வந்து இங்க விரும்புறார், அதை எழுதும் போது ஒரு மனசுல என்ன இருந்துச்சுன்னா, The power of that one act. ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரே ஒரு செயலுடைய வல்லமை தெரியணும் அப்படின்னு பவுல் விரும்புகிறார். ஆதாம் செய்த பாவத்தின் அந்த ஒரே குற்றத்தின் வல்லமையை நீ நல்லா புரிஞ்சுக்க, அது உனக்கு நல்லா அந்த உலகத்தில் தெரியுது. அந்த ஒரு செயலுடைய வல்லமையை நீ புரிஞ்சுக்கிட்ட, அதே மாதிரி அவருடைய நோக்கம் என்னென்னா, இயேசு செய்து முடித்த அந்த ஒரே செயலினாலே நாமும் நம்முடைய சந்ததியும் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் மூலமாய் அவர் சொல்ல வருகிறார். தி நட்ஷல் இன் த பாட்டம் லைன் ஆஃப் திஸ் பேசேஜஸ், நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அந்த ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருங்க. அவர் செஞ்சு முடிச்ச அந்த ஒரு வேலையோட வல்லமையை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீனா உன் வாழ்க்கை இப்ப இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அதனால மனுஷனுக்கு அந்த ஒரு செயல்பாட்டோடைய வல்லமை தெரியாததினாலே அவனுக்கு வந்து பவுல் என்ன செய்யறாருன்னா, ஆதாம் செஞ்ச அந்த ஒரு செயல்பாட்டின் கெடுதியை சொல்லி, அது எப்படி 4000 வருஷம் ஆனாலும் அது ஸ்டாப்பே ஆகாம அது சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கிறது உண்மைனா, இயேசு முடித்த இந்த 2000 வருஷமும் அது உன் மேலே வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு என்பதை புரிய வைப்பதற்குத்தான். அதாவது த பார் ஆஃப் தட் ஒன் ஆக்ட், அந்த ஒரே செயலின் வல்லமையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். இப்போ நம்ம மைண்ட் எல்லாம் எங்கே தெரியுமா இருக்கு, நம்ம நீதி, நம்ம பரிசுத்தம், நம்ம ஜபம், நம்ம வாழ்க்கை உயர்வு தாழ்வு, நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச அக்கிரமம், நம்ம செஞ்ச நல்லது, ஏகப்பட்ட இடங்களில் செதறி கிடக்குது. இது பிசாசின் தந்திரம். ஆனால் உண்மை என்னவென்றால், நம் எல்லோருடைய நல்வாழ்வும் அந்த ஒரே செயலில் தான் இருக்கிறது. இயேசு செய்து முடித்த அந்த ஒரு செயலின் வல்லமையினாலே நான் இரவும் பகலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆமென்.